ஆதாம் பாவம் செய்தான். ஆகவே அவனை தூக்கி போட்டு விட்டு இன்னொரு ஆதாமை சிருஷ்டித்து அவனாவது கீழ்ப்படிவானா என்று பார்ப்போம், அவன் மூலமாக ஒரு பரிசுத்த சந்ததியை உண்டாக்குவோம் என்று சொல்லி ஆண்டவர் யோசிக்கவில்லை. அதற்கு மாறாக விழுந்து போன ஆதாமுடைய சந்ததியை நான் எழுப்புவேன், விழுந்து போன அந்த ஆதாமுடைய சந்ததிக்குள்ளாக நான் வந்து பிறந்து அந்த முழு சந்ததியையும் எழுப்பேன் என்று சொல்லி தீர்மானித்தார் நம் நல்ல தேவன். நீ பாவம் செய்யும் பொழுது உன்னை தூக்கி எறிகிற தேவன் அல்ல, உன்னோடு பொறுமையாக இருக்கிற தேவன், நீடிய பொறுமையாக இருக்கிற தேவன். ஆண்டவர் யூதாசோடு இறுதி பரியந்தம் பொறுமையாக அன்பாக நேசிக்கிறவராக இருந்தார். நம்முடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவருடைய அன்பை, அவருடைய இருதயத்தை, அவருடைய நீடிய பொறுமையை நாம் அறிந்து கொண்டு அவருடைய அன்பை நாம் ஏற்றுக்கொண்டு அவர் பக்கம் திரும்புவோமாக. God bless you.